ஆசீர்வாதமான வார்த்தை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தர் ஆசாரியருக்கு ஆசிரிப்பு கூடாரத்திலே விசேஷித்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு பணிவிடை செய்வதோடு கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்று சொல்லுகிறார். ஆசாரியரால் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்ல மாத்திரமே முடியும். அவர்களால் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆசீர்வதிக்கிறவர். ஆனாலும் ஆசாரியர் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிற ஊழியத்தையும் செய்கிறார்கள். கர்த்தரே தம்முடைய நாமத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்குமாறு ஆசாரியருக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆசாரியர் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும் போது அவர்கள் அந்த வார்த்தைகளை பயபக்தியோடும் ஜபத்தோடும் சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் ஆசாரியருக்கு கொடுத்திருக்கிறார். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தெய்வீக அதிகாரத்தை ஆசாரியர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயன்படுத்த வேண்டும். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஆசாரியர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை ஆசீர்வதிப்பதே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். கிறிஸ்துவானவர் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அவர் பிதாவின் சமூகத்திலே நமக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஊழியமாய் இருக்கிறது. அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அப்போஸ்தலர் 3:26. புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். சபை ஆராதனை முடிந்த பின்பு போதகர்கள் விசுவாசிகளை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் கட்டளைகளையும் ஜனங்களுக்கு சொல்லும் வாயாக ஊழியம் செய்கிறார்கள். தங்கள் வாயினால் போதிக்கிற உபதேசம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் தங்கள் வாயினால் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கவும் வேண்டும். ஆசாரியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை எவ்வாறு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆரோனும் அவருடைய குமாரரும் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் நம்மிடத்தில் தங்கியிருக்கும். கர்த்தருடைய பிரமாணங்களும் வாக்குத்தத்தங்களும் நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அவருடைய ஆசீர்வாதங்களும் நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை எவ்வாறு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் போது அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளில் கர்த்தர் என்னும் நாமம் 3 முறை சொல்லப்படுகிறது. அவருடைய நாமம் ஒவ்வொரு முறையும் சொல்லப்படும் போதும் அது ஒவ்வொரு துனியில் உச்சரிக்கப்படும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிறவர். அவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரண கர்த்தாவாக இருக்கிறவர். நன்மையான எல்லா ஈவுகளும் கர்த்தரிடமிருந்தே நமக்கு வருகிறது. அவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறவர். ஆசாரியர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்றும்,
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண கடவர் என்றும் சொல்ல வேண்டும். பூமியின் மேல் சூரியன் உதிக்கும் போது பூமிக்கு பிரகாசமான வெளிச்சம் கிடைக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும் போது நமக்கு ஆறுதலும் தெளிவும் உண்டாகும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்படும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்க கடவர் என்று ஆசாரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஒரு தகப்பன் தன்னுடைய சந்தோஷமான முகத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பிப்பது போல கர்த்தர் தம்முடைய முகத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் பிரசன்னமாக்க கடவர் என்று ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் போது தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரரை பார்க்கும் போது கர்த்தருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர்களை தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளவும் செய்கிறார். அவர்கள் மேல் கிருபையாய் இருந்து அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளில் இஸ்ரவேல் புத்திரருக்கு பாதுகாப்பும் பாவ மன்னிப்பும் சமாதானமும் சொல்லப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கிருபையாய் இருந்து அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் மொத்தமாக கிடைப்பதே மெய்யான ஆசீர்வாதம். இதுவே பூரண சந்தோஷத்தை கொடுக்கும். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது ஆசாரியர் கூற வேண்டியவை: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர், கர்த்தர் உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண கடவர், கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்க கடவர், கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவனுக்கு தம்முடைய ஜனத்தாரோடுள்ள உறவின் விவரம். ஆசீர்வதிக்கிறவர், காக்கிறவர், பராமரிக்கிறவர், நேசிக்கிறவர், தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்குகிறவர், சமாதானம் தருகிறவர். எண்ணாகமம் 6:24-26 உள்ள வசனங்களிலும் கர்த்தர் என்னும் வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் ஆசீர்வாதத்தையும் கர்த்தத்துவத்தின் திருத்துவத்தையும் இந்த வாக்கியம் வெளிப்படுத்துகிறது. என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை கூறி ஆசீர்வதிக்க வேண்டும். இதற்கு கர்த்தருடைய அதிகாரத்தினால் அவர்களை ஆசீர்வதிப்பது என்று பொருள்.